வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி ரெசிபி சேனல். இன்றைக்கி நம்ம வந்து உருளைக்கிழங்கு போட்டு பொரியல் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாமாங்க. அதுக்கு நான் வந்து ஒரு மூணு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து இந்த சைஸில் அரிஞ்சு வச்சுருக்கேன். அரிஞ்சு ஒரு தடவை கழுவிட்டு திரும்பி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இப்போ பொரியல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து ஒரு பேனில் தேவையான அளவுக்கு தேங்காய் ஊற்றி வச்சுருக்கேன். நம்ம வெட்டி வச்சுருந்த உருளைக்கிழங்க இதில் போட்டுடலாம். இதை நம்ம நல்லா கலரி கொடுத்துடலாம். இது வந்து லைட்டாக ப்ரௌன் கலர் வர்றது வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். நம்ம அடிக்கடி கலர வேண்டாம், கலர்னால் உருளைக்கிழங்கு வெந்து ஒரு மாதிரி நசுங்கிடும். நம்ம வந்து கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துடணும். ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சுட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இனி ஒரு 30 செகண்ட் கழிஞ்சு நம்ம கலரி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் ப்ரௌன் கலர்லாம் வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்து மாற்றிடலாம். இப்போ அதே பேனில் நம்ம வந்து கொஞ்சமாக தேங்காய் ஊற்றிடலாம். ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுடலாம். ஒரு 6 பல் பூண்டு எடுத்து தோல் உரிக்காமல் தட்டி வச்சுருக்கேன். நம்ம கடுகு பொரிஞ்சோன்னு அதை போட்டுடலாம். இப்போ கடுகு பொரிஞ்சாச்சு, நம்ம வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுடலாம். நம்ம தட்டி வச்சுருந்த பூண்டையும் உள்ள போட்டுடலாம். நம்ம இப்போ வறுத்து வச்சுருந்தா உருளைக்கிழங்கையும் அதில் போட்டுடலாம். இதை சேர்த்து நம்ம நல்லா கலரி கொடுத்துடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இதுக்கு தேவையான மசாலாவெல்லாம் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் பெப்பர் தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். இதில் காயத்தூள் வந்து 1 பிஞ்சு அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். லைட்டாக சேர்த்துக்கலாம் உப்பு. நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் லைட்டாக அந்த மசாலாவுக்காக சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம நல்லா கலதி கொடுத்துடலாம். இந்த உருளைக்கிழங்கு பொரியல் நல்லா சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். நம்ம தேங்காய் எண்ணெயிலே பண்ணியிருக்கனால நல்ல மணமாட்டம் டேஸ்டாட்டும் இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்து மசாலாவில் பச்சை வாசனை போக இதை நம்ம கலரி கொடுத்தா போதும். ஏன்னா ஏற்கனவே உருளைக்கிழங்கு நல்லா வெந்து தான் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் ஜூஸை பிழிஞ்சு ஊற்றிடலாம். நம்ம இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து கலரி கொடுத்துடலாம்.
நல்லா சுட சுட வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு பொரியல் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.